அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பு அருங்காட்சி மற்றும் கண்காட்சி பிரிவின் நடத்தும் இணையவழி உரையாடலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். நன்றி பிரீத்தி. இந்த ஜூம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற குழந்தைகள் எல்லோருக்கும் மற்றும் பேராசிரியர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இன்டர்நெட் வழியாக ஃபேஸ்புக் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற உலகம் முழுவதிலும் இருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லோருக்கும் நமது தமிழ் மரபு அறக்கட்டளையின் இனிய காலை வணக்கம் மதிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி நமக்கு ஒரு மிக சிறப்பான நிகழ்ச்சி. இப்ப தமிழ் மரபு அறக்கட்டளை அப்படிங்கிற இந்த அமைப்பு இந்த ஆர்கனைசேஷன் பற்றி நீங்க தெரிந்து கொள்ளணும்னாக்கா நீங்க இன்டர்நெட் பக்கத்துக்கு சென்று அங்க நீங்க பார்க்கலாம். ஏறக்குறைய 20 வருஷமாக நம்ம வச்சிருக்கிற அந்த டிஜிட்டல் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஏராளமான வீடியோஸ் அங்க இருக்கு, ஏராளமான பதிவுகள் அங்க இருக்கு. இப்ப வரலாறு பற்றி பல மாதிரியான எக்ஸ்கவேஷன்ஸ் பத்தி, தொல்லியல் அகழ்வாய்வு பற்றி பல அறிஞர்கள் பேசின பல பல உரைகள் அதுல வந்து இருக்கு. இப்ப நம்ம இந்த கொரோனா பீரியட்ல வந்து இப்பொழுது நாம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சி, அதாவது வரிசையா April 1ஆம் தேதியிலிருந்து நம்ம ஏற்பாடு செய்திருக்க இந்த நிகழ்ச்சியில் நிறைய அறிஞர்கள் வந்து உரையாற்றி இருக்கிறாங்க. அதுலயே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம்னா இன்னைக்கு ப்ரோக்ராம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப வயதுல குறைஞ்ச ஒரு ஸ்பீக்கர் இன்னைக்குதான் பேசுறாங்க, நம்ம நிகழ்ச்சியில பேசுறாங்க, அஸ்வதா பேச இருக்கிறாங்க. அதோட அது முடித்த பிறகு மிஸ்டர் உமாபதி அவர்கள் அவங்க வந்து கைவினை பொருட்களை பற்றி அவர் வந்து பேச போறாரு. ரெண்டு ரெண்டு டாபிக்குமே நமக்கு ரொம்ப முக்கியமான, அதாவது மனிதர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு டாபிக்குமே ரொம்ப முக்கியமானது. தமிழ் மரபு அறக்கட்டளை வந்து எடுகேஷன், அதுக்கு பிறகு வந்து ரிசர்ச், இந்த அதுவும் குறிப்பா வந்து ஆய்வுல எந்த மாதிரி ஆய்வுனாக்க வரலாறு தொடர்பானது, இப்ப வந்து ஆர்கியாலஜி தொடர்பானது, அப்புறம் ஃபாசில்ஸ் பத்தியோ, அதுக்கு பிறகு இந்த ஜூலஜி பத்தியோ, அப்புறம் வந்து ஜியாலஜி பற்றி என்ற அந்த வகையில் வந்து ரொம்ப ஆர்வமாக வருபவர்களுக்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. நிறைய அறிஞர்கள் நம்மளுடைய தொடர்புல இருக்கிறாங்க, ஆய்வாளர்கள் நம்ம தொடர்புல இருக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு அஸ்வதா பேச போறது என்ன, அஸ்வதா வந்து நிறைய சாதிச்சிருக்காங்க அவங்களோட சின்ன வயசுலயே. அவங்க என்னென்னலாம் சாதிச்சாங்க அப்படிங்கறத பாக்குற போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க மற்ற குழந்தைகள் உங்களுக்கும் நிச்சயமா இதுல வந்து நீங்க இன்னும் அடுத்து என்ன செய்யலாங்கிறத ஒரு ஆர்வம் இருக்கும். இல்ல நானும் செய்துட்டு இருக்கேன், நானும் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் செய்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்கா நீங்களும் வந்து உங்களுடைய படைப்புகளை, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பத்தி இங்க நீங்க ஷேர் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்மளுடைய இந்த மியூசியம் எக்ஸிபிஷன் டீம் அப்படின்னு நம்ம டீம் ஒன்று இருக்கு, அதுக்கு வந்து மிஸ் பிரீத்தி, மிஸ்டர் கிரிஷ் ரெண்டு பேர் வந்து இதுக்கு இன்சார்ஜா இருக்காங்க தமிழ் மரபு அறக்கட்டளையில, அவங்கள நீங்க தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக மிஸ்டர் உமாபதி அவர்கள், அவருடைய ப்ரொஃபைல் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இயற்கையோட தான் நம்ம வந்து சேர்ந்து இருக்கணும், நேச்சர்லேருந்து நம்ம பிரிஞ்சு இருக்க முடியாது. இயற்கைக்கு வந்து நம்ம எந்த நேரத்துல வந்து அழிவு செய்யறோமோ அப்ப நமக்கு நாமே அழிவு செய்து கொள்வது மாதிரி தான். அப்போ எந்த பொருளை எல்லாம் நம்ம தூக்கி போடுறோமோ, இதெல்லாம் வேண்டாம் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம தூக்கி போடுறோமோ, அந்த பொருளை வைத்துலாம் ஏதோ பயன்படுற சில பொருட்களை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து காட்ட போறார். நமக்கு ஒரு எக்ஸிபிஷன் அவர் வந்து செய்துட்டு இருக்காரு. இலைகள், சருகுகள், காய்கள், காய்ந்த சருகுகள், கிளைகள் அப்படின்னு இயற்கை பொருட்களை எல்லாம் வைத்து எப்படி பயன்படுத்தலாம்னு. ஆக இது ரெண்டு ஸ்பீச்மே இன்றைக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்க போது உங்களுக்கு எல்லோருக்குமே பார்வையாளர்களுக்கு. ஆக இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொள்கிற இப்ப உதாரணம் சத்தியவள்ளி எல்லாம் வந்திருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. நிறைய சில பேராசிரியர்கள் வந்திருக்கிறீங்க நிகழ்ச்சியில, குழந்தைகளோட எல்லாரும் நீங்க இணைந்து இருக்கிறது எங்களுக்கு தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற ஸ்பீக்கர்ஸ் ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. உலகம் அனைத்து உயிரினங்களுக்கும் வாழக்கூடிய இடம், இது மனிதன் மட்டும் ஆளக்கூடிய இடம் இல்லைன்றத வந்து நீங்க வலியுறுத்திருக்கீங்க. முதல் கட்டமாக நம்மோடு உரையாட இருப்பவர் அஸ்வதா பிஜி, இளம் தொல்லுயிர் ஆராய்ச்சியாளர். தொல்லுயிர் ஓர் அறிமுகம் என்னும் தலைப்பில் இவர் பேச இருக்கின்றார். இவர் சிறு வயதில், 2 வயதிலிருந்தே அவரோட பயணத்தை தொடங்கியுள்ளார். பல பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சென்று தொல்லுயிரியல் பற்றி விழிப்புணர்வையும் அவரது சேகரிப்பு கலைகளையும் காட்சிப்படுத்தியுள்ளார். மேலும் அவரது வீட்டின் ஒரு பக்கத்தில் மிக சிறிய இடங்களை ஒரு அருங்காட்சியகமாகவே அமைத்துள்ளார். வாருங்கள், அவரது உரையையும் மற்றும் அவரது சேகரிப்புகளையும் நாம் கண்டு மகிழ்வோம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அஸ்வதா பிஜு, நான் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். நான் இந்தியாவின் இளம் தொல்லுயிர் ஆராய்ச்சியாளர், அதாவது யங் பாலியன்டாலஜிஸ்ட் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தியும், நான் எப்படி பாலியன்டாலஜி அப்படின்ற ஃபீல்டுக்குள்ள வந்தேன், அதுக்குள்ள வந்ததுக்கப்புறம் எந்தெந்த டிஃப்ரெண்ட் ஃபாசில் பெட்ஸ் போய் ஃபாசில்ஸ் கலெக்ட் பண்ணேன், எந்த ஒரு ரிசோர்ஸ், எந்த ஒரு பிளேஸ் வந்து என்னோட லைஃப்ல ஒரு கீ ரோல் பிளே பண்ணி
இப்போ நான் வந்து இந்தியாஸ் யங்கஸ்ட் பாலியன்டாலஜிஸ்டா இருக்கிறேன் அப்படின்றத ஷேர் பண்ண போறேன். மீன்வைல் நம்ம ஏன் பாலியன்டாலஜி ஃபீல்ட படிக்கணும், அதோட யூஸ்ஃபுல்னஸ் என்ன அப்படின்றத இங்க நான் சொல்ல போறேன். சோ இப்போ நம்ம பிரசன்டேஷன் குள்ள போலாம். அதுக்குள்ள நான் ஸ்கிரீன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் எல்லாருக்குமே ஸ்கிரீன் தெரியுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தான் அஸ்மிதா பிஜு. நான் வந்து என்னோட ஜேர்னி ஆரம்பிச்சது வந்து ஏஜ் ஃபைவ்ல தான் என்னோட ஜேர்னி ஆரம்பிச்சது பாலியன்டாலஜி அப்படின்ற ஃபீல்டுக்குள்ள. பட் சின்ஸ் ஏஜ் டூ நிறைய ஷெல்ஸ் நான் கலெக்ட் பண்ணேன். அந்த பாயிண்ட்ல இருந்துதான் ஏஜ் ஃபைவ் எனக்கு எங்க அப்பா வந்து ஒரு என்சைக்ளோபீடியா வாங்கி தந்திருந்தாங்க. அந்த என்சைக்ளோபீடியா பார்த்து அந்த சமயம் எனக்கு பிக்சர்ஸ் தான் பார்க்க முடிஞ்சது. அப்படின்றனால பிக்சர்ஸ் பார்த்துட்டு இருந்த போது ஒரு பர்டிகுலர் பிக்சர்ல மட்டும் ஸ்டாப் பண்ணேன். அந்த பிக்சர் எந்த ஆர்கானிசம் ஓடுதுன்னு பாத்தீங்கன்னா சி ரிலேட்டட் ஆர்கானிசம் தான். அந்த ஆர்கானிசம் பேர் அமோனைட். எனக்கு அப்ப அதோட பேரும் தெரியல, அது வந்து ஒரு ஃபாசில் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலி அது ஒரு ஃபாசில் தான். நான் என்ன அசம் பண்ணிக்கிட்டேன்னா இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெரைன் ஆர்கானிசம், இனிமே கடல வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அசியூம் பண்ணிக்கிட்டேன். பட் ஃபார்ச்சுனேட்லி அது ஒரு லிவிங் ஆர்கானிசம் இல்லை, இட்ஸ் அன் எக்ஸ்டென்ட் ஒன் fossilized ammonite அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. எக்மோன் கவர்மெண்ட் மியூசியம்க்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு ஃபார்ம்ல தான் fossilized ammonite இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்தனாலதான் என்னோட அம்மா என்னை வந்துட்டு எக்மோன் கவர்மெண்ட் மியூசியம்க்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஸோ பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு புக்கா இருந்தது. அதுல இருந்து நீ இன்னும் ஜேர்னியை தொடரணும் அப்படின்னா மியூசியம்ல இந்த மாதிரிப்பட்ட விசிட்ஸ் நம்ம போனா அதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. More than 16 to 17 times, அந்த அம்மனை ஃபாசில பாக்குறதுக்கு மட்டுமே ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்மோ கவர்மெண்ட் மியூசியம்க்கு நான் போயிருந்தேன். ஒவ்வொரு முறையும் போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் போன போது ஓ இதுதான் அந்த ஆர்கானிசமா நான் பார்த்தது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதே செகண்ட் டைம் போகும்போது இந்த ஆர்கானிசமை எங்க எடுக்கலாம், இது போல அடுத்தடுத்த ரவுண்ட் நம்ம போக போக அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற யோசனை தான் வந்தது. அந்த ஒரு யோசனைலதான் கடைசியா இந்த ஃபீல்டு என்ன, இந்த ஃபாசில்ஸ் படிக்கிற ஃபீல்டு வந்து ஒரு பாலியன்டாலஜி அப்படின்னும், இந்த ஃபீல்டு நம்மளோட இந்தியாவில என்டேஞ்சர்டான ஒரு லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அஸ் எ ரிசல்ட் ஏஜ் 11ல நான் இந்த ஃபீல்டுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்டார்டிங்ல வந்துட்டு எனக்கு 24 ஸ்பெசிமென் ஆஃப் ஃபாசில்ஸ் வச்சு நான் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எஜுகேட் பண்ணியிருந்தேன். இப்போ ப்ரெசண்டா 14 இயர் ஓல்ட்னா இப்போ நான் வந்து ஒரு இந்தியாஸ் யங்கஸ்ட் பாலியன்டாலஜிஸ்ட். மோர் தேன் 6,700 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல நான் வந்து பாலியன்டாலஜி ஃபீல்ட பத்தியும் அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது என்ன, அதோட கீ ரிசோர்சஸ் ஆன ஃபாசில்ஸ் எப்படி நம்ம கன்சர்வ் அண்ட் ப்ரிசர்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு வரேன். ஸோ ஒன்ஸ் அகேன் நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்தாலுமே ஒரு மியூசியம் ஆகட்டும் இல்லாட்டி எந்த ஒரு ரிசோர்ஸுமே நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத இந்த எக்மோ கவர்மெண்ட் மியூசியமோட விசிட் வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நான் சொல்ல விரும்புகிறேன். அதே எக்மோ கவர்மெண்ட் மியூசியமுக்கு ஸ்டார்டிங்ல நான் எங்க போய் பார்த்தேனோ ஃபாசில் இதுதான் ஃபாசில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேனோ அதே இடத்துல ஏஜ் 12 நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அந்த டைம் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்காக வந்திருந்த போது ஐ காட் அ சான்ஸ் ஆஃப் கிவிங் அ செமினார் ரிலேட்டட் டு ஃபாசில்ஸ். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ ஃபெல்ட் அ ப்ரவுட் மூமெண்ட். எந்த பக்கத்துல நம்ம ஆரம்பிச்சோமோ அதே இடத்துல வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். இந்த ஜேர்னி கூடிய சேர்த்து நமக்கு ஃபாசில்ஸ் கலெக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம ஒருத்தவங்க கிட்ட இதுதான் ஐடியாலஜி, இந்த ஃபீல்டு ஒன்று இருக்கு, இதுக்கான ரிசோர்சஸ் வந்து ஃபாசில்ஸ் அப்படின்றது வாய்மொழியா சொல்றதை விட அவங்க கிட்ட ப்ராக்டிக்கலா எடுத்து போயிட்டு இதுதான் அந்த ஃபாசில், நீங்க டச் பண்ணி பார்க்கலாம், இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத அந்த ஆர்கானிசம் கையில வச்சுட்டே நம்ம சொல்லும் போது இன்னும் நிறைய பேருக்கு உள்ள போய் சேரும் அப்படின்ற எண்ணத்தோட தான் நான் ஃபாசில் கலெக்ஷன்ஸ் ஆரம்பிச்சேன். சோஃபா நான் 3 ஃபாசில் பெட் விசிட் பண்ணியிருக்கிறேன் இன் அண்ட் அரவுண்ட் இந்தியா. இந்தியால பல விதமான ஃபாசில் சைட்ஸ் இருக்கு, எங்க நமக்கு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபாசில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல குறிப்பா 3 லொகேஷன்ஸ்லதான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை நம்ம பொதுவா பெட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பெட் வந்து அரியலூர். அரியலூர்ல குறிப்பா இன்வெர்டிபிரேட்ஸ் தான் கிடைக்கும், அதாவது முதுகெலும்பு இல்லாத உயிரினங்களோட புதைப்படிமங்கள் தான் கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. இன்வெர்டிபிரேட்டோட ஃபாசில்ஸ் கிடைக்கும், வெர்டிபிரேட்ஸ், கார்டேட்ஸ், ஃபிளோரா அண்ட் மைக்ரோ ஃபாசில்ஸ். இது போல எல்லா வகையான ஆர்கானிசமோட ஃபாசில்ஸ் ஒரு கலவையா தான் நமக்கு வந்துட்டு அரியலூர்ல கிடைக்கும்.
அடுத்த லொகேஷன் வந்து நம்மளோட மகாராஷ்டிரால சிரோன்சா அப்படிங்கற ரீஜன். இந்த ரீஜனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா கார்டேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட் ஃபாசில்ஸ் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும். வெர்டிபிரேட்ஸ்ல அதிகமாக கிடைக்கிறது வந்துட்டு டைனோசரோட போன் ஃபாசில்ஸ் அண்ட் கார்டேட்ஸ்ல நமக்கு ஃபியூ டைப்ஸ் ஆஃப் ஃபிஷஸ் அண்ட் மற்ற ஆர்கானிசமும் நமக்கு கிடைக்குது. ஆனா இன்னுமே நமக்கு ரெக்கார்ட்ஸ்க்குள்ள அது வரல. ஃப்ளோரா அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய டைப் ஆஃப் லீஃப் ஃபாசில்ஸ், சீட் அண்ட் சீட் பாட் ஃபாசில்ஸ் கூட நமக்கு அங்க கிடைக்குது. அடுத்தது குண்டு பெரும்பேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா கோண்ட்வானா அப்படின்ற பீரியட்குள்ள வந்துடும். இங்க கிடைக்கிற ஃபாசில்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோராட ஃபாசில்ஸ் தான் கம்ப்ளீட்டா. இப்போ நம்ம அடுத்து போற ஸ்லைட்ல அந்தந்த இடத்துல எனக்கு என்னென்ன ஃபாசில் கிடைச்சது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபார் இன்வெர்டிபிரேட்ஸ், வெர்டிபிரேட்ஸ், கார்டேட்ஸ் அண்ட் ஃப்ளோரா அப்படின்ற கேட்டகரிக்குள்ள நியர்லி 130 ஸ்பெசிமென் ஆஃப் ஃபாசில்ஸ் நான் கலெக்ட் பண்ணியிருக்கிறேன். நான் என்னோட ஃபாசில்ஸை வந்து இங்க மியூசியம்லயும் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஐ ஆம் மெயின்டைனிங் அ டைனி மியூசியம் இன் மை ஹோம் வேர் ஐ ஆல்சோ கெட் அ லாட் ஆஃப் குட் விசிட்டர்ஸ். இன்வெர்டிபிரேட்ஸ்ல பாக்குற ஒரு சில ஆர்கானிசம்ஸ் தான் இதெல்லாம். இங்க நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் அரியலூர் அப்படின்ற பேசன்ல தான் கிடைச்சது. டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஃபைலம்குள்ள வர ஆர்கானிசம் தான் இங்க நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நைஜீரியன் அப்படின்ற ஃபைலம்குள்ள வர கோரல் மாதிரி பட்ட ஆர்கானிசம், அதுக்கப்புறம் எக்கினோடெர்மேட்டா அப்படின்ற ஃபைலம்குள்ள வர ஸ்டார்ஃபிஷ் ஆர்கானிசம்ஸோட ஃபாசில் இது. அண்ட் இதுதான் நம்மளோட அமோனைட். இது மூணுமே வந்துட்டு அமோனைட் தான். இந்த அமோனைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா செஃப்லோபோடா அப்படின்ற ஃபைலம்குள்ள வந்துடும். நம்ம ப்ரெசென்ட்டா ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா காமன் ஸ்னெயில்ஸ் நம்ம எது எப்படி பாக்குறோமோ அதே போலதான் மெரைன் ஸ்னெயில்ஸ் அப்படின்னும் நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்துட்டு பிரக்யோபோடா ஃபைலம்குள்ள வர ஆர்கானிசமோட ஃபாசில்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பைவால் அதாவது லமீலி பிராங்கியா அப்படின்ற ஃபைலம்குள்ள வர ஆர்கானிசமோட ஃபாசில்ஸ் இருக்கு. மீன்வைல் கேஸ்ட்ரோபோடா ஃபைலம்குள்ள வர ஆர்கானிசமோட ஃபாசில்ஸும் நான் இங்க டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இதுதான் நமக்கு வந்துட்டு மகாராஷ்டிரா அதாவது சிரோன்சா அப்படின்ற இடத்துல கிடைச்ச வெர்டிபிரேட் ஃபாசில் ஸ்பெசிமென்ஸ். இங்க இருக்க எல்லாமே டைனோசரோட போன் ஃபிராக்மெண்ட் அப்படின்ட்டு மகாராஷ்டிரால கிடைச்சதை மட்டும்தான் சொல்றோம். அதுவும் குறிப்பா எந்த டைனோசரோடது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல இன்னும். ஏன்னா இதுக்கு இன்டீட்டெயில்டான ரிசர்ச் இனிமே நமக்கு தேவைப்படுது. இங்க இருக்கிற இந்த போன் ஃபிராக்மெண்ட் வந்து அரியலூர் ரீஜன்ல நம்ம கலெக்ட் பண்ணியிருந்தது. இந்த போன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஸ்பெசிபிக் ரீஜன்ல தான் கிடைக்கும். சின்ஸ் ஐ கேன் நாட் மென்ஷன் அந்த லொகேஷன் நேம் அண்ட் சே இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்பெஷாலிட்டி ஃபார் அரியலூர். இது எய்தர் ஒரு மேமலோட ஒரு போன் ஃபிராக்மெண்டாகவும் இருக்கலாம், டைனோசரோட ஒரு போன் ஃபிராக்மெண்ட் அப்படியும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன்ல தான் இருக்கும். பட் ஸ்டில் போன் அப்படின்னு வந்த உடனே இப்ப எனக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ்ல ஒரு ஹைபோதெட்டிக்கலான ஸ்டேட்ல தான் இருக்கு. எந்த ஆர்கானிசம் ஓடுது அப்படின்னு இன்னுமே நமக்கு வந்து ஸ்பெசிபிக்கா தெரியல. கார்டேட் கேட்டகரியில அரியலூர்ல நமக்கு ஷார்க் டூத் அப்படின்ற ஃபாசில் தான் கிடைக்கும். நான் கலெக்ட் பண்ணியிருக்கிற ஷார்க்கோட இந்த இதுதான் நம்மளோட ஷார்க் டூத். நான் கலெக்ட் பண்ணியிருக்கிற ஷார்க் டூத் பாத்தீங்கன்னா கிரிட்டலாமா அப்பாண்டிகுலேட்டா அப்படின்ற ஷார்க்கோட ஒரு டூத் தான். இந்த மீதி இருக்கிற இந்த மூணுமே ஃபிஷ் ஃபாசில். அதுல இங்க கிடைச்சிருக்கிற இந்த ஃபுல் ஃபிஷ் வந்துட்டு நம்மளோட மகாராஷ்டிரால கலெக்ட் பண்ணியிருந்தா இதோட பேர் நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா இதுக்கு நடந்த ஃபாசில் ப்ரிசர்வேஷன். ஒரு ஆர்கானிசம் ப்ரிசர்வ் ஆகும் போது அது எப்படி முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்ததோ அதே போல ப்ரிசர்வ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நமக்கு பேர் கண்டுபிடிக்க. ஆனா ப்ரிசர்வேஷன் அப்பவே ரொம்ப டிஸ்மேண்டில்டா அதோட ஸ்கேல்ஸ் ஒரு பக்கமோ அதோட ஜா ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு பக்கமோ டிஸ்பிளேஸ் ஆகி ப்ரிசர்வ் ஆச்சுன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும் நமக்கு. ஸ்கேல்ஸ் வச்சு கூட நமக்கு கண்டுபிடிக்கிறது இன்னும் ரொம்ப டிஃபிகல்ட்டா ஆயிடும் இந்த மாதிரிப்பட்ட டைப் ஆஃப் ப்ரிசர்வேஷன்ல. அது இந்த ஃபிஷ் ஃபாசில் பாத்தீங்கன்னா லெபிடோட் அப்படின்ற ஃபிஷோட ஃபாசில். And it's a few fragments of scales and bones of a fish. இத தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிற ஃப்ளோரா ஸ்பெசிமென். இதுல இந்த ஃப்ளோராவும் இந்த வந்து ஒரு டைப் ஆஃப் லீஃப். இது பேர் பாத்தீங்கன்னா சில்லோஃபில்லம் அக்யூட்டிஃபோலியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சில்லோஃபில்லம் அப்படின்ற ஸ்பீஷீஸ்க்குள்ள வந்துடும். இது எல்லாமே வந்துட்டு நார்மல் வுட் சாம்பிள்ஸ் தான். பட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல கலெக்ட் பண்ணது. இந்த வுட் சாம்பிள் மட்டுமே ட்ரையாசிக் அப்படின்ற பீரியட் குள்ள வந்துடும். ஏஜ் பாத்தீங்கன்னா 252 மில்லியன் இயர். இந்த டைப் ஆஃப் ஜிம்னோஸ்பர்ம் வுட்டை தான் டைனோசர்ஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் பிலீவ் பண்றாங்க ஒரு சைட்ல இருந்து. அண்ட் மற்றபடி நமக்கு குண்டு பெருமேடு ரீஜன்ல கிடைச்ச லீஃப் ஃபாசில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தான்.
அது கீழ அவங்க வர்க் பண்ணிட்டு இருக்க அந்த பெட் நம்பர் 1 உம் பெட் நம்பர் 2 எவ்ளோ சைஸ்ல இருக்கு அங்க என்னென்ன ஃபாசில்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் அப்படிங்கற ஸ்கெட்சும் நீட்டா வந்து போட்டுருவாங்க இது தே ஆர் நோட்டிங் டவுன் ஆல் தி டீடைல்ஸ் இன்க்ளூடிங் தி செடிமெண்டரி லேயர்ஸ் அங்க என்ன மாதிரி பட்ட ராக் கிடைக்கு லைம்ஸ்டோனா சாண்ட்ஸ்டோனா இது எல்லாமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க நான் சொன்னது அந்த ஸ்கெட்சிங் அவுட் தி லொகேஷன் வந்து இதுதான் This is my. This is one more type of bed. One or club bed, two or club, but they have plotted the region. This is what I meant. அடுத்து அவங்களோட மாடல் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் தே கலெக்ட் தி ஃபாசில் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும் வேற ஏதாவது ஒரு லொகேஷனுக்கு அந்த லொகேஷன் எதர் லெபரேட்டரி இல்லாட்டி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டா இருக்கும் அந்த ஸ்பெசிமெனை வந்துட்டு எங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர் டூ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் எதர் ரொம்ப சின்ன ஸ்பெசிமெனா இருந்தா தே குட் எதர் டிரான்ஸ்ஃபார்ம் இட் இன்டு பாக்ஸஸ் அண்ட் அப்புறம் அவங்க வந்து அவங்களோட லெபரேட்டரிக்கு த்ரூ தி ட்ரக் கொண்டுட்டு போவாங்க இல்லை அப்படின்னா They will either take the huge specimens using helicopter. In common, all fossils are covered up. Panni dam kundit povanga. Yena adu orangeira kudadi. Yenda pakkamu orangeira kudadi. Abdi in case adu orangeira chye abdi na angerna adu tiny part kodiyo adoda details namku miss aido. So plaster of Paris moolama or thick coat of jacketing panniduvanga. Then they will transport it to any type of location. And the strategy da ippa nama paathirukkom. Once the laboratory call anti research region ku vandhakapram and a huge specimen nariya matrix irukku appadina avanga porumaiya vandu clean panna aarambipanga matrix abindrathu vera edhume illa or organism and the fossil mele irukra chinna chinna dirt illanti huge amount of soil samples hardened ana or form la irukradha da nama matrix appdin solli solluvom ஒரு சில மேட்ரிக்ஸ் ரொம்ப ஹார்டா இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு வைப்ரேட்டிங் மோட்ல ஒரு ஜர்க் கொடுக்கணும் அதுக்கு நியூமேட்டிக் ஆஸ்கிரைப் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுதான் அவங்க பண்ணுவாங்க ஸோ இதுதான் நம்மளோட நியூமேட்டிக் ஆஸ்கிரைப் கீழே இந்த ஹோஸ் பைப் மூலமா ஒரு கிரேட் ப்ரெஷர் வரும் அந்த ப்ரெஷர் மூலமா இந்த ராக்ல இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் பொறுமையா ரிமூவ் பண்ணி தென் தே வில் கிளீன் தி போன் சாம்பிள் ஆர் இன்வெர்டிபிரேட் சாம்பிள் எனி திங் அவங்க கிளீன் பண்ணி வெளியே எடுத்துருவாங்க These are the different modes in which they use pneumatic aspirate. One mode la konja romba in detail da ungalku cleaning thevana they will compulsorily use a microscope as you see right now. In the stage ella mudinjukaparam adhe laboratory la repository abindra or region ku convert pandradhukku munnadi and the specimen in the location la irundhu collect pannadhu abindra la mark pandradhukaga they use a paint and a sharp tool. இது மூலமா லொக்காலிட்டி நம்பர் 1ல கலெக்ட் பண்ணாங்களா இல்லன்னா லொக்காலிட்டி நம்பர் 2ல கலெக்ட் பண்ணாங்களா அப்படிங்கற ஒரு ஃபைன் ரெக்கார்ட் அவங்கனால மெயின்டெய்ன் பண்ண முடியும் சோ அவங்க ரெபோசிட்டரிக்கு கன்வர்ட் பண்ணும்போது வேற ஏதாவது ஒரு ரிசர்ச் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த ஆர்கானிசமை எடுத்து ரெஃபர் பண்ணாங்க பண்ணனும் அப்படினு இருக்கும்போது எந்த லொகேஷன்ல இருந்து கலெக்ட் பண்ணாங்க அப்படிங்கறத தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அவங்கனால எக்ஸாக்ட்டான ஒரு ரெக்கார்ட கொடுக்க முடியும் ஸோ அதுக்காக தான் வந்து அந்த மார்க்கிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ரெபாசிட்ரி அப்படின்றது வேற எதுவுமே இல்லை இப்போ நம்மளோட புக்ஸுக்கு எப்படி ஒரு சின்ன லைப்ரரி மெயின்டைன் பண்றோமோ அதே போலதான் ஃபாசில்ஸ்க்கும் இந்த ரெபாசிட்ரியில ஏஜஸ் அண்ட் ஏஜஸா வந்து ஃபாசில் கலெக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டி எப்போ ஆரம்பிச்சாங்களோ ஃபாசில் கலெக்ஷன்ஸ் எப்போ பிகின் பண்ணாங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து ப்ரெசண்டா For example, அவங்க 1990ல வந்து ஃபாசில் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க டில் டு தி டேட் 2020 வரைக்கும் அவங்க கிட்ட எல்லா ஃபாசில் கலெக்ஷனும் வித்தவுட் எனி மிஸ் ஆஃப் கலெக்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க This is all about a paleontologist responsibilities and every porumya they use their patience to make people understand what is a fossil and the field paleontology என்ன அப்படின்றது இப்போ நமக்கு வந்து அடுத்ததா என்ன டவுட் வரும்னா இதுதான் ஃபாசில் ஆனா ஃபாசில் நமக்கு என்ன சொல்ல போகுது இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு டவுட் தான் வரும் ஃபர்ஸ்ட் பேசிக்கலா ஃபாசில் அப்படின்றது என்னன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபாசில் அப்படின்றது வரை எதுவுமே இல்லை தி டெட் ரிமைன்ஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் பிளான்ட் ஆர் அனிமல் இன்க்ளூடிங் தி மைக்ரோ ஃபாசில் எம்பர்டட் ஆன் அ ராக் அதாவது ஒரு உயிரினம் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து இப்போ ஒரு புதை படிமமா மாறினதான் நம்ம வந்துட்டு ஃபாசில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஃபாசில் ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ்க்கான ஒரு டெஃபினிஷன் தான்
இந்த ஃபாசில் நமக்கு மேஜரா என்ன சொல்ல வருது அப்படினா எப்படி நம்மளோட பூமி உருவாச்சு எர்த்தோட எவல்யூஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஆர்கானிசம்ஸ்கான ஒரு எவல்யூஷன் பாத்தா அமைஞ்சது அப்படின்றதா சொல்லுது. இந்த வகையில பாத்தீங்கன்னா when once upon a time earth நமக்கு வந்து 4.6 billion years அப்புறம் தான் ஃபார்ம் ஆச்சு. அந்த 4.6 billion years later ஆர்கானிசம்ஸ் எவல்வ் ஆக ஆரம்பிக்கும் போது ஓஷன் ஃபர்ஸ்ட் சரவுண்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சது. லேண்ட்ல ஆர்கானிசம்ஸ் வேணும் அப்படின்னா ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியா இருந்தது. அண்ட் மீன் வெல் வி ஹேட் ஹை பவர் ஆஃப் அல்ட்ரா வயலட் ரேஸ். இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் இப்போ நமக்கு ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கிறது நம்மளோட ஓசன், தட்ஸ் O3. அந்த O3-ஐ கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனதாலதான் லேண்ட்ல அவ்வளோ பெரிய ஒரு டைவர்சிட்டி டிட் நாட் ஹேப்பன். For that to happen, நம்மளோட கிரஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிச்சு. அந்த ஒரு மோட் அப்போந்தான் சின்ன சின்னதாக அந்த வால்கானிக் ஐலண்ட்ஸ் தண்ணிய சுத்தியே இருந்த இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் லேண்ட் ஒன்று கூட சேர்ந்து ஒரு ஹியூஜ் கான்டினென்ட்டாக வந்து கிரியேட் ஆச்சு. அந்த கான்டினென்ட்டை நம்ம வந்துட்டு பாஞ்சியா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன் நியூ கோர்ஸ் ஆஃப் டைம் O3-யும் ஃபார்ம் ஆச்சு, அதாவது ஓசோனும் வந்து ஃபார்ம் ஆச்சு. We had life in both terrestrial and in marine. அதையும் தவிர்த்துட்டு அட்மாஸ்பியர்ல கூட நமக்கு வந்துட்டு ஆர்கானிசம்ஸ் வாழ ஆரம்பிச்சது. இது அந்த டைம் ஸ்பேன் ஆஃப் டைம் தான் நமக்கு வந்து சொல்லுவோம் தி மேஜர் டைவர்சிட்டி ஆஃப் ஆர்கானிசம் ஆல் அரவுண்ட் தி குளோப். அப்ப அந்த டைம்ல வி ஹேட் ஆர்கானிசம் எங்கேயும் இருந்தது அப்படின்னா இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் எப்போ நமக்கு லேண்ட் மாசஸ் கொஞ்சம் கொஞ்சமா செப்பரேட் ஆக ஆரம்பிச்சதோ அப்ப அந்த ஆர்கானிசம்ஸ் பஞ்சத்தினால கூட இறந்து அங்கே நமக்கு வந்து ப்ரிசர்வ் ஆயிருக்கு. சோ அது நமக்கு என்ன டிஃபைன் பண்ணதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால ஒரு டைப் ஆஃப் ஃபாசில் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதே ஃபாசில் வென் யூ கெட் இட் இன் ஆப்ரிக்கா ஆர் எனி அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தென் தேர்ஸ் அ லிங்க். அந்த ரெண்டு கண்ட்ரியுமே ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஒன்னு கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். That is what fossils gradually tell us. In the மாதிரிப்பட்ட mode எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா mass extensions மூலமா தான் சொல்றாங்க. For example, as I said, gradually வந்துட்டு continents drift ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி continents drift ஆகும் போது ஆர்கானிசம்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். அந்த ப்ராப்ளம் கூடிய சேர்ந்து நம்மளோட ஏர்த்துக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இன்பில்டா ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராப்ளம் தான் நம்ம மாஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் இல்லாட்டி நேச்சுரல் கலாமிட்டிஸா நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம எர்த் குவேக்கே எடுத்துக்கிட்டோம்னா ஏதாவது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் நம்மளோட எபிசென்டர்ல இருந்து ஆரம்பிக்கிற ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ்னால தான் எர்த் குவேக் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஆல் காசஸ் டியூ டு தி டிஸ்டர்பன்ஸ். அந்த டிஸ்டர்பன்ஸை நம்ம வந்துட்டு ப்ரீஹிஸ்டாரிக் லைஃப்ல எப்படி சொல்லியிருக்கிறோம்னா மாஸ் எக்ஸ்டென்ஷன்ஸா சொல்லியிருக்கோம். ஈச் மாஸ் எக்ஸ்டென்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன்ஸ் இருக்கு. ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ற மாஸ் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா தி ஃபிஃப்த் மாஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. The fifth mass extension was the last mass extension. Kadithiya nam earthukku nadandha mass extension adhu dhaan. It wiped out all the dinosaurs and few other organisms. Appdin solli solranga, but still they evolved. Dinosaurs evolved to the present reptiles and birds. நம்மளால கம்ப்ளீட்டா சொல்லிட முடியாது எந்த மாஸ் எக்ஸ்டென்ஷன்னால எதா பை ஆஸ்ட்ராய்ட் ஹெட் ஒரு வால்கானிக் எரப்ஷன் ஃப்ளட் எது மூலமா கூட நடந்திருக்கலாம். ஆனா கரெக்டா இதனாலதான் நடந்தது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டடியான ப்ரூஃப் நம்ம கிட்ட இல்ல. மோஸ்டா ரிசர்ச்சர்ஸ் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா அன்டில் அண்ட் அன்லெஸ் ஆர்கானிசம் விடையோ எர்த் விடையோ ரொம்ப அதிகமான ஒரு பவர் இருந்திருந்தாதான் ஆர்கானிசம்ஸ் கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஆறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குன்றாங்க. ஸோ ஆஸ்ட்ராய்ட் ஹிட்டிங் தி எர்த் தான் ஒரு மேஜர் பர்செப்ஷனா நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன் தட் கேஸ் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபிளட் அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் ஆஃப் ஃபிஃப்த் மாஸ் எக்ஸ்டென்ஷன் தான். இது நம்ம நோஹா ஃபிளட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் நோஹா அப்படின்ற பேர் வச்சாங்கன்னா இந்த எவிடன்ஸ் நமக்கு சைனால இன்னர் மங்கோலியா அப்படின்ற ரீஜன்ல தான் வந்து பிரசன்டா இருந்தது. ஸோ அந்த இடத்துல கண்டுபிடிச்ச அந்த எவிடன்ஸ் அப்படின்றனால சைனீஸ் லாங்குவேஜ்ல வைக்க வேண்டியதா ஆயிடுச்சதுக்கு பேர். ஸோ நோவா ஃபிளட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணாங்க. நவ் ஆல் அரவுண்ட் தி வேர்ல்ட் அதையும் ஒரு எவிடன்ஸா வந்து பீப்புள் ஆர் ஸ்டில் பிலீவிங். எந்த வகையில நம்ம அதை ஒரு பர்செப்ஷனா இன்க்ளூட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதுக்கான எவிடன்சஸ் ஆஃப் ஃபாசில்ஸ் இருக்கும் போது மட்டும்தான் நம்ம வி ஆர் ஜஸ்ட் பிலீவிங் தட் இதுவும் ஒரு பர்செப்ஷனா இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. திஸ் இஸ் வாட் ஃபாசில் டெல்லஸ்.
அண்ட் இப்போ நம்ம ஒரு ஃபாசில கையில எடுத்து இது என்ன சொல்லுது இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா தட் இஸ் தி மார்ஃபாலஜிக்கல் ட்ரேசஸ் மார்ஃபாலஜி இல்லாட்டி மார்ஃபாலஜிக்கல் ட்ரேசஸ் ஆர் மார்ஃபாலஜிக்கல் பிஹேவியர் மார்ஃபாலஜிக்கல் பேட்டர்ன் எந்த வார்த்தை கூட சேர்த்து நம்ம மார்ஃபாலஜி அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்றோமோ தட் டிட்டர்மைன்ஸ் அந்த ஆர்கானிசம் எப்படி ஒரு இடத்துல இருந்து நகர்ந்தது அதோட ஃபீடிங் ஹேபிட் என்ன what kind of climate these organisms got adapted and avangaloda habitat epdi maarichu abindratha nama morphological traces or behavior or pattern abin solli solrom ipo nama morphological traces dhaan paaka porom idhukku nama two different examples nama eduthuka porom since idu ore kid kaana ore interesting part abindranal let us take the example of dinosaurs itself ena adhu dhaan konja eye catching a irukum dinosaurs la three different dinosaurs irukku herbivores carnivores and omnivores herbivores அப்படினே எப்படி ஒரு சில டைனோசர்ஸ் நம்ம ஸ்பெக்ட் பண்றோம்னா அதோட டீத்தோட அரேஞ்ச்மென்ட் அண்ட் டைப் ஆஃப் டீத் மோலார்ஸ் அண்ட் ப்ரீ மோலார்ஸ் இருந்தா அது ஹர்பிவோர் அப்படினோ கேனைன்ஸ் அது கேனைன்ஸ் அண்ட் अदर ஷார்ப் டீத் இருந்தா அது ஒரு கார்னிவோர் அப்படினோ ஆம்னிவோர் எடுத்தா எல்லா போத் மோலார்ஸ் ப்ரீ மோலார்ஸ் கேனைன்ஸ் இதெல்லாம்மே கம்பைன் ஆன ஒரு ஃபார்ம் இருந்தா அது ஒரு ஆம்னிவோர் அப்படினோ சொல்றோம் herbivores dinosaurs கூடியே சேர்த்து carnivores வாழ்ந்தது என்ன எந்த ஆர்கானிசமோட டைவர்சிட்டி அதிகமா இருந்தது அப்படினு பிலீவ் பண்றோம்னா herbivore and carnivore herbivore அப்படினு எடுத்துக்கிட்டோம்னா long necked dinosaur இப்போ எப்படி நமக்கு giraffe வந்து ஒரு unique creature-ஆ வந்துட்டு தெரியுது they have long neck so அத நம்ம unique அப்படினு சொல்லி சொல்றோம் and you all love that organism since அது ஒரு mute animal அப்படினா அவ்வளவு பயம் நமக்குள்ளயும் வராது அதே போல இந்த டைனோசர்ஸ்ல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா they had long necks ஒரு சில டைனோசர் ஒரு மீடியம் லெவல்ல லாங் neck இருந்தது இன்னும் சிலது ரொம்பவே லாங்கான neck உடைய ஒரு ஆர்கானிசமாவும் இருந்தது இந்த டைம் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் தேவையில்லை ஏன்னா ஒரு சில ஹர்பிவோரஸ் டைனோசர்ஸும் லாங் neck உடைய இருந்தது ஒரு சில ஆம்னிவோர் அண்ட் கார்னிவோர் டைனோசர்ஸும் ரெப்டைல் மாதிரிப்பட்ட பிஹேவியரோட நம்மளோட ஓஷன்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸ் சாப்பிடறதுக்கு லாங் neck உடையும் so let us not confuse இது complete terrestrial region ல வாழ்ந்த long neck herbivore dinosaurs தான் இப்ப நம்ம இந்த organism தூரத்துல இருந்து பாக்கும்போது பல்லே இல்லாதது போல தெரியும் ஆனா எப்படி இவ்ளோ needle shapeல இருக்கிற leaves யும் broad shaped leaves யும் சாப்பிடு அப்படிங்கற டவுட்டோட இருக்கும் அதே கொஞ்சம் இன்னும் ரொம்ப க்ளோஸரா அதோட fossil evidence கிட்ட நம்ம வந்துட்டோம்னா அதோட teeth பாத்தீங்கன்னா ரொம்ப குண்டா அதாவது இப்போ நம்மளோட மோலாஸ் அண்ட் ப்ரீ மோலாஸ் அதோட விட் ரொம்ப அதிகமா இருக்கும் அண்ட் தே ஹேவ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் கிரைண்டிங் அண்ட் ச்யூவிங் தி ஃபுட் டூ குவிக்லி அந்த ப்ராப்பர்ட்டியோட அந்த ப்ராப்பர்ட்டி அந்த டீத்துக்கு இருக்கு இதை வச்சு இது ஹர்பிவோரஸ் டைனோசர் இதோட ஃபேவரட் ஃபுட் போத் ஜிம்னோஸ்பர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம் வுட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த லாங் நெக் டைனோசர்ஸ் வந்து லோ லெவல்ல இருக்கிற ட்ரீஸ் ஆஃப் அண்ட் ஷர்ப்ஸோட லீவ்ஸும் சாப்பிடும் tall lengthy trees or leaves and branches of podium sapo coming to carnivores nama mind ku ellarkume enna varum carnivores appadina kandipa t-rex da ellarkume and or movie side ponakapro t-rex idala idu mele da rombave or aarvam irundhathu in that case t-rex vachu da indha or example nama solla porom apart from other dinosaurs t-rex appadi nama specific a carnivores la eduthukittom appadina researchers என்ன சொல்றாங்கன்னா T-rex are one of the organism அதோட teeth பாத்தீங்கன்னா அவ்வளவு high protein இருந்தனால எந்த type of flesh ஆ இருந்தாலும் they can tear it off they can even chew and grind the bones and flesh too quickly அப்படினு சொல்லி சொல்றாங்க என்ன மாதிரிப்பட்ட ஒரு ரீஜன்க்கு கூடியோ என்ன மாதிரிப்பட்ட ஒரு டைம்ல அதோட பல்லு டக்குன ஒரு சின்ன gap விட்டு உடையாது அப்படினு சொல்லி சொல்றாங்க so they had teeth which was too powerful so they can tear off flesh of any type of organism their teeth konjam kitta pay paatha idha nammalo T-rex oda teeth paathina theda evlo sharp ah irukku abindru idu or model ah irundume evlo sharp ah irukna when it was alive millions of years ku munnadi idu uyiroda irundirukkum bodhu eppadi irundirukum abindrathu nammala imagine panni paaka mudiyum sorry for inconvenience namaku carnivorous dinosaur la tooth enak apta vandu fossilized form la kadikala that's what I at least nam ad transform pandradhukaga I brought a model but still replica da anyway we have the same concept in built within it this is all about the morphological traces idhe morphological traces vechi da every step by step organism evolve aachu appdinu nam describe pandrom
evolution abbin the strategy paharo not only organisms even our earth kudi one point of time la vandu or periya evolution irundirukku and the evolution time da namma 4.6 billion years ku munadi poi paakalam abbin solli solluvom 4.6 billion years ku munadi namma earth vera mari irundhathu 4.6 billion years ku later our earth inume romba vyathasama irundhathu in that case earth vandu 4.6 billion years ku appuram eppadi organism both in marine and in terrestrial konja konjama evolve varadhukku enna enna mari patta hurdles face panna vendida irundhirukku abindrada paapom idukana or example ammonite abindra organism la eduthukaporam starting point ammonite da so let us also bring the same ammonite again to the picture it is believed that ammonites once upon a time ipo na first kaamichadhu pola coiled ana structure yo shape lo illa வேற வேற டைப் ஆஃப் ஃபார்ம்ஸ்ல தான் அது இருந்தது ஒன்ஸ் அபான் அ டைம் அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு சின்ன ஸ்டிக் போல இருந்திருக்கு இன்னும் சில டைம் ரொம்ப காயில்டா எந்த பக்கம் அதோட ஃப்ளஷ் இருக்கு எந்த பக்கம் அதோட பாடி எண்டாருது அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்காத அளவுக்கு கூடியும் இருந்திருக்கு அந்த ஷேப் தான் இப்ப நம்ம பிரசன்டா ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் பிரிச்சு ஃபைனலான ஒரு ஸ்டேஜ்ல தான் காயில்டு ஃபார்ம்ல அமனைட்டோட ஃபாசில நம்ம காண்போம் We have both evidence of uncoiled and coiled ammonites. இதெல்லாம் ஒரு type of uncoiled ammonites. According to each uncoiled ammonites, நமக்கு அது தனித்தனி பேர் கூடியும் இருக்கு. இப்ப நம்ம அரியலூர் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு both coiled and uncoiled ammonites ஓட fossils கிடைக்குது. எந்த uncoiled ammonite ஓட fossils கிடைக்குதுன்னு பாத்தீங்க? Heteromorphs அப்படிங்கற ஒரு type of ammonite ஓட uncoiled form தான் நமக்கு கிடைக்குது. Coiled form வரும்போது various type of ammonite ஓட coiled structures நமக்கு கிடைக்குது. என்னென்ன மாதிரி பட்டதுன்னு பாத்தீங்கன்னா proplacentiferous, mantelliferous, brachiophorous இப்போ நிறைய types of ammonite ஓட coiled fossils நமக்கு வந்துட்டு இப்போ present அரியலூர்ல கிடைக்குது. So these are the different stages and researchers say that organisms வந்து coiled formல ஒரு ஒரு இயர் வாழ்ந்துட்டு uncoiled formல இன்னொரு இயர் வாழ்ந்தது அப்படினு சொல்லி சொல்ல மாட்டாங்க எல்லாமே ஒரு combined formல தான் வாழ்ந்தது ஸ்டார்டிங் இது வந்து ஒரு பாயிண்ட் Aல ஆரம்பிச்சு பாயிண்ட் Zக்கு வரது தான் நம்மளோட எவல்யூஷன் அப்படினு சொல்லி பிலீவ் பண்றோம் நம்மளைச் எடுக்கும்போது எவல்யூஷன் அந்த A B எல்லாமே சேர்ந்து ஒரு combined formல ஒரு மிக்சரா தான் ஓஷன்ல வாழ்ந்துட்டு இருக்கு அப்படினு சொல்லி பிலீவ் பண்றோம் அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் நமக்கு அமைஞ்சிருக்கு போத் காயில்ட் அண்ட் அன்காயில்ட் அமோனைட்ஸ் நமக்கு இங்க தெரியுது தீஸ் ஆர் தி அதர் ஸ்டேஜஸ் ஆஃப் அமோனைட்ஸ் இன் அன்காயில்ட் ஃபார்ம் அன்காயில்டா நமக்கு இருந்தும் போது ஒரு பிளாட் ஸ்டிக் மாதிரியோ இல்லாட்டி கொஞ்சம் ஒரு காயில்டான ஸ்ட்ரக்சர்ல இருந்தும் போது தே ஹேட் ஸ்பைன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆன் தேர் பாடி நீங்க நீங்க பாக்குற இந்த நீடல் மாதிரி பட்ட ஸ்பைன் தே ஹேட் டியூரிங் தட் டைம் ஃபைனலி திஸ் இஸ் தி ஸ்டேஜ் ஆஃப் காயில்ட் அமோனைட் These ammonites are described to be one of the extinct species, ruled out species in our earth. Believe பண்றது என்ன அப்படினா you can recreate the organism and bring it back to the ocean. இப்போ பிரசன்ட்டா எப்படி நம்ம அமோனைட்டோட மார்ஃபாலஜி அதெல்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா அது கூடிய சேர்ந்து வாழ்ந்த நாட்டிலஸ் அப்படிங்கற ஆர்கானிசம் வைத்து தான் நம்ம வந்து அதையே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். So we have to thank other organism that evolved to make people understand the older organisms like the ones that got completely extinct including ammonite this is all about evolution of organism morphological behavior and the usefulness of the field paleontology usefulness or a basic level da paatho abin solli nama nenikalam okay let us not make it too basic nama inno in detail da pogumbodhu paleontology field la em padikkanum abindrada paathana usefulness of the field paleontology clear ah puriyum so the key resources of the field paleontology nu paathina fossils adhe vechi dhaan prehistoric evidence ellame nama identify pandrom appo andha oru fossil kulla irundhu nama enna enna kattukalam paathina both geological record and history abindra two different characters nammoda fossil inbuilt ah vechirukku geological record abin paakumbodhu five different geological records irukku இந்த ஜியாலஜிக்கல் ரெக்கார்ட்ஸ் வச்சு தான் ஆர்கானிசம் இந்த ஏரால இருந்தபோது எப்படி வாழ்ந்தது எப்படி இது மாதிரிப்பட்ட ஒரு கண்டிஷன்ல அடாப்டடா இருந்தது ஹவ் could they have habitated according to the different climatical changes அப்படிங்கறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அத வச்சு தான் ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படிங்கற ஒரு ஸ்கேலியோ நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் and when it comes to history
ஆர்கானிசம்ஸ் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆக ஆரம்பிச்சது, எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரிப்பட்ட புது புது ஆர்கானிசம்ஸ்க்கு ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனா அமைஞ்சது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். Let us have a quick recap about the five different geological records. We have paleoclimate, paleotemperature, paleoecology, paleomorphology, and paleoenvironment. Climate, temperature, ecology, morphology, environment. இது மூணுன்னா a common word. அது கூட சேர்ந்து வர இந்த paleo அப்படின்றது வந்து prehistoric climate, prehistoric temperature, prehistoric ecology, prehistoric morphology, and prehistoric environment define பண்ணுது. So the term paleo is only defined for prehistoric animals and not for the present one. And I am bringing the same point once again in our mind. So paleontology would be fixed in our mind of only for prehistoric animals. With that geological record, namanala organism, how did they evolve in to Earth from marine to terrestrial? Abin soli paakrom. Starting of life prahara, as I said, 4.6 billion years ku munnaadi dhaan nammaloada solar system la earth abindru or planet exist aaga aarambichathu. Aarambikkum bodhu starting la vandu we did not have any life in land masses, we only had life in ocean regions. Marine life la adhigamana or contented ah irundhathu, adhu moolamaga dhaan nammaloada terrestrial ku lives vandu konja konjama vara aarambichathu. So let's see if the enemy-type organisms நம்மளோட ஓஷன்ல இருந்தது அதுக்கு மூலமா எப்படி நமக்கு டெரஸ்ட்ரியலுக்குலாம் லைஃப் வந்தது அப்படிங்கறத இப்ப நாம பார்க்கலாம். எந்த ஒரு பாயிண்ட்ல ஆர்கானிசம் வரணும் வரக்கூடாது அப்படிங்கறத ஒரு மாஸ் எக்ஸ்டென்ஷனால தான் டிஸ்கிரைப் பண்ண முடியும். சோ அந்த மாஸ் எக்ஸ்டென்ஷனை வச்சு ஆரம்பிப்போம். ஏனா ஆர்கானிசம் வரதுக்கு முன்னாடியும் மாஸ் எக்ஸ்டென்ஷன் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. ஆர்கானிசம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு மாஸ் எக்ஸ்டென்ஷன் தான் புது ஆர்கானிசம் வரதுக்காக ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. சோ first number earth ku vandha life forms vandha bodhu we had few vertebrates and invertebrates inside the ocean and namakku first vandha invertebrates enna enna mai patta organisms nu pathina they have crept in the ocean bed nammaloada shallow water region da adhigama irundhanaala they crept in the seabed layer the organisms prahara cambrian and precambrian period kulla namakku vandha trilobites abindra seabedல creep ஆற ஆர்கானிசமோட fossils நமக்கு இப்போ பிரசன்ட்டா ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. not just present கொஞ்ச நாளுக்கு முன்னாடி sorry years back கூட நமக்கு அத ரெக்கார்ட்ஸ்ல இருந்தது. and we had few vertebrate fishes pikaya அப்படிங்கற fish வந்துட்டு நம்மளோட ஓஷன்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த precambrian period ஒட்டியே வந்து வர ஆரம்பிச்சது. இந்த ஆர்கானிசம் தான் நான் என்னன்னு பிலீவ் பண்றேனா they are the primitive organism that made the evolution of vertebrates both in land and in marine abindri nama solrom. Terrestrial ku epdi life vandadna nammoda ocean la inda organism sunlight trap panni and the uv light moolamavo kadal kulla irunda adha carbon dioxide moolama glucose convert panni anga irundhu konja konjama oxygena veli anchuda nama terrestrial ku vandha life forms e vara aarambichathu. அப்படியே ஃபர்ஸ்ட் வந்த லைஃப் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா. ஸோ தி ஸ்டார்டிங் பீரியடே வந்து ஃப்ளோரா மூலமா ஒரு ப்ளோசமான ஒரு இயரா ஆரம்பிச்சு அண்ட் ஃபைனலி ஸ்டில் இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஃபீல் கார்னிஷிங். ஃப்ளோரா வேர் தி கீ பாயிண்ட் தட் ஸ்டார்டட் பீப்புள்ஸ் லைஃப் அண்ட் இட் ஆல்சோ மேக் பீப்புள் மோர் ஹாப்பியர். ஸோ வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் கம்பல்சரிலி. கார்போனிஃபெரஸ் அப்படின்ற பீரியட்ல தான் ஃப்ளோரா அப்படின்றதோட டைவர்சிட்டி அதிகமா இருந்தது. அந்த கார்போனிஃபெரஸ் பீரியட்ல ஒட்டி தான் இந்த ஃப்ளோராவை நம்பி இருக்கிற ஃபியூ இன்செக்ட்ஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ் பிளஸ் தி ரெப்டைல்ஸ் எக்ஸிஸ்ட் ஆக ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் இன்செக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மில்லிபீட்ஸ் சென்டிபீட்ஸ் அண்ட் டிராகன் ஃபிளைஸ் இது மூணுமே வந்துட்டு எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்தது. தென் வி ஹேட் ஃபியூ லிம்ட் ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் தென் ஃபியூ ஆம்ஃபிபியன்ஸ் தட் லிவ் நியர் தி பாண்ட்ஸ். இந்த மாதிரிப்பட்ட ஆர்கானிசம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. ஸோ தட்ஸ் அவர் கார்போனிஃபெரஸ் பீரியட். இதுதான் நம்மளோட டிராகன் ஃபிளைஸ் மில்லிபீட் அண்ட் மெனி மோர் ஆர்கானிசம். எக்ஸாக்டா இதுதான் டிராகன் ஃபிளை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் ஸ்டில் வி ஹாவ் டிராகன் ஃபிளைஸ் வித் அஸ் அரவுண்ட் அண்ட் நியர் தி ஸ்வாம்ஸ் தட் எக்ஸாக்ட்லி ஹவ் இட் லிவ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் டியூரிங் தி கார்போனிஃபெரஸ் பீரியட். ஆனா மத்த ஆர்கானிசம்ஸ் லைக் தி இன்செக்ட்ஸ் அப்படின்ற இந்த சென்டிபீட் மில்லிபீட் அப்படின்ற போதுதான் நமக்கு கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. இப்ப நம்ம பாக்குற சென்டிபீட் அண்ட் மில்லிபீட் வேற, millions of years ku munadi irundhathu vera. They have formed and they have passed through the evolution that indicates it. So
then again நம்மளோட marine குள்ள வரோம் marine குள்ள நமக்கு இந்த ordovician silurian devonian அந்த மாதிரி பட்ட பீரியட் ஒட்டி ரொம்ப அதிகமாவே டைவர்சிஃபைடா நம்மளோட marine life இருந்தது அதுலயும் குறிப்பா நம்மளோட cephalopod organisms குள்ள வர இந்த ammonites belemnites nautilus octopus இந்த மாதிரி பட்ட organismsோட diversity ரொம்பவே அதிகமா இருந்தது it did not mean that they dominated the region they survived and they made other predators to have their own food அப்படினா நம்மனால சொல்ல முடியும் so major predators ammonites and other cephalopod organisms and fishes பாத்தீங்கனா இந்த மாதிரி பட்ட huge marine reptiles like plesiosaurus ichthyosaurus or mosasaurus and இதுதான் நம்மளோட marine again jumping to the triassic and jurassic period Jurassic Park or the Jurassic World எல்லாமே Jurassic period ஒட்டி வந்ததனால தான் அதுக்கு அப்படி பேர் வச்சாங்க the Jurassic and Triassic period அப்படினு பாத்தீங்கனா in the terrestrial ல வந்துட்டு dinosaurs கான ஒரு vast diversity they had they ruled the earth completely இந்த ஒரு forest ல கூட நமக்கு dinosaurs இல்லாம இருந்தது இல்ல even in air நமக்கு வந்துட்டு dinosaurs மாறிப்பட்ட organism ஆன reptiles flying reptiles நிறையவே exist ஆயிருந்தது குறிப்பா டெட்ரோடான் அப்படின்ற ரெப்டைல் நிறையவே இருந்தது சுத்தி முத்தி பார்க்கும் போது ஸ்கைல அதுங்க மட்டும்தான் வந்து பறந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது அண்ட் இன் ஹியர் ஹர்பிவோரஸ் அண்ட் கார்னிவோரஸோட டாமினன்ஸ் அதிகமா இருந்தது இங்க எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா கார்னிவோர் அண்ட் ஓம்னிவோரோட டாமினன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா நமக்கு இருந்தது வி ஆல்சோ ஹேட் ஃபெதர் பேர்ட்ஸ் இந்த ஃபெதர் பேர்ட்ஸ் அப்பவே இருந்ததுனால தான் இப்போ நம்மளோட டைனோசர்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ல ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் finally the prehistoric oda life mudinjiruchu abindra oru kattathukulla varumbodhu earth jump to the other hand ipo namakku present a humans oda kaiyila irukku and it is our duty namma eppadi starting la namakku organisms enna enna solla virumbadhu abin paathinaa millions of years ku munadi naanga eppadiyo kashtapatti ipdi abin solli vandom but now finally we have given the pure form of earth where you have rich biodiversity rich environment and everything we call it as the d stage in a stage la vandu avlo nalla illa nammaloada earth oda atmosphere but in the d stage da namakku earth ipo nama kaiyila irukku and we the humans nammaloada dominance nala konja konjama biodiversity kore aarambikkudhu so you cannot blame everyone few nama few appadina solra I am not specifying any kind of living being the including a biotic or biotic kind edume nama label panna but the point here is to understand earth is in our hands and it is we the human beings who have to protect it because namakku nallave understanding capability irukku that is why we segregate the senses in our body and these senses are which let us convert our earth from the old stage to the convert our earth from the present stage to the old stage that every selipa munadi eppadi irundho adhe pole konnittu varalam abindra or key point da I'm sure na enna solrena ippo present ah na nariyave differences paakranaala I'm saying that I'm completely sure 100% sure that future earth would be just like this as we are seeing right now rombave or beautiful ana earth ella mixture of colors oda irukku abin solli believe panna let us just provide a perfect bandage for our earth and make it happy thank you மிக நன்றி அஷதா மிருதுவான மற்றும் தெளிவான உரையாக இருந்தது கேக்குதா நான் பேசுறது சோ நான் முக்கியமா வந்துட்டு அஸ்வதாவை பத்தி பேசும்போது ஷீ இஸ் நாட் ஒன்லி திஸ் ஷீ இஸ் அ செஸ் சாம்பியன் அண்ட் மோரோவர் மல்டி டேலண்டட் பர்சன் ஸோ லைக் அதை விட முக்கியமா அவங்க அம்மாவுக்கு நம்ம ரொம்ப முக்கியமா ஒரு நன்றியை வந்து சொல்லணும் ஷீ இஸ் சச் அ சப்போர்ட்டிவ் பர்சன் அஸ்வதாவோட அம்மா and open for the questions session so yeah kada the questions iruka kelvigal ashata kitta kekano appadina iken apriti neenga ipo kelvi badal vechittu adha adutha session porringala illa rendu kelvi badal undu vaaru kelvi badal vechittu adutha session poralam okay okay nakira kelvi badal varudentu ashwatha unga presentation romba romba nalla irundhadu va romba nalla irundhadu அதாவது இந்த பிரசன்டேஷன் அப்படிங்கறது ஒரே ஒரு சஜஷன் மாத்திரம் உங்களுக்கு நீங்க கொஞ்ச நேரம் உங்க முகம் நெக்ஸ்ட் பிரசன்டேஷன்லாம் ஒரு கொஞ்ச நேரம் உங்களோட முகத்தை காட்டிட்டு இறுதியில முடிக்கிறதுக்கு முதல்ல லாஸ்ட் லைட் போடுறீங்கல்ல அதை வந்து முடிச்சு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்க பேசுற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்பதான் ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களோட முகம் நல்லா தெரியும் மனசுல பதியறதுக்கு ஈஸியா இருக்கும் பிகாஸ் அந்த பிரசன்டேஷன் ரொம்ப கவர் பண்ணுது நிறைய ஒரு என்ன சொல்றது இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க
இந்த மாதிரி ஃபீல்ட்ல வந்து தகவல் கொடுக்கிற மற்ற குழந்தைகளுக்கு ஆர்வம் உள்ளவங்களுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கீங்க. ஓகே, நம்ம லெட்ஸ் ஓபன் ஃபார் குவெஸ்சன்ஸ். அபிலாஷ் நீங்க கேட்க போறீங்களா? அபிலாஷ் கேள்வி கேட்க போறாரு. அட்மிட் பண்ணிக்கோங்க அபிலாஷ், சரி கேளுங்க. இப்போ நம்ம ஒரு ஃபாசில் கடச்சிருக்குனா அது எவ்வளவு இயர்ஸ் ஓல்டுன்னு தெரியும்? ஆர்கானிசம்ஸ் ஃபாசில்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈச் ஆர்கானிசம் ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பேன் வரைக்கும் தான் வாழ்ந்தது. அந்த ரீஜன்ல என்ன மாதிரிப்பட்ட பெட் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு வச்சு அதை வச்சு நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் நம்ம பிரிப்போம். அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்குள்ளே இல்லாண்டி ஒரு பர்டிகுலர் எராக்குள்ள மட்டுமே தான் வரும். இப்ப நம்ம அரியலூர் எடுத்துக்கிட்டோம்னா மெசசோயிக் எரா அப்படின்ற எராக்குள்ள வரும். கிரிட்டேஷியஸ், கோண்ட்வானா அண்ட் ட்ரையாசிக் டெர்ஷரி இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீரியடோட காம்பினேஷனோட தான் நமக்கு வந்து அரியலூர்ல எல்லா ஃபாசில்ஸும் கிடைக்கும். பட் தட் வி ஸ்பிளிட் தி ஹோல் ஏஜ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில ஃபாசில்ஸ் நம்ம இன் ஹோல் நம்மளோட அரியலூர் ஏஜ் என்ன ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ் பாத்தீங்கன்னா 100 மில்லியன் இயர்ஸ். And we get fossils that comes under 61 to 66 million years or 66 to 83. அது போல ஏஜ் நமக்கு வந்து அக்கார்டிங் டு தி எரா அண்ட் பீரியட் இன்க்ளூடிங் தி ஃபார்மேஷன் நம்ம வந்துட்டு ஸ்பிளிட் அப் பண்றோம். ஈச் ரீஜன் அதோட ரிவர் பேசனை வச்சு வி ஆர் மேஜர்லி ஸ்பிளிட்டிங் இட் அப். ஓகே, சந்திரா உங்க கைக்கு இருக்காங்க. சந்திரா நீங்க கேள்வி கேட்கலாம். அக்கா, இப்ப வந்து ஆக்சிஜன் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி பூமியில வந்து மரங்கள் அப்புறம் உயிரினங்கள் எல்லாம் இருந்துச்சா? இல்ல, ஆக்சிஜன் வந்து வர்றதுக்கு முன்னாடி டெரஸ்ட்ரியல்ல நமக்கு லைஃப் இல்ல. நம்மளால ஆக்சிஜன் 0% தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. வி ஹேட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆக்சிஜன் இருந்தது. அந்த ஆக்சிஜனை வச்சு கூட ஒரு சில ஆர்கானிசம்ஸ்னால வாழ முடிந்தது. அது நமக்கு வந்து மெரைன்ல தான் இருந்தது. We had protozoans and few algae-typed organisms. எல்லாமே சிங்கிள் செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் மட்டுமே தான் ஆக்சிஜன் லெவல் இல்லாம வாழ்ந்தது. They led to the evolution of multicellular organisms. That's the concept actually. So oxygen வரதுக்கு முன்னாடி we did not have multicellular organism. We just had single cellular organisms. After oxygen we had everything else. அஸ்வதா, எனக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்கு உங்கள்கிட்ட. நீங்க இப்ப தேடி பார்த்த வகையில் அரியலூர்ல உள்ள நிறைய ஃபாசில்ஸ் பத்தி சொன்னீங்க இல்லையா? இப்ப தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா வேற எங்கெங்கெல்லாம் நீங்க ஃபாசில்ஸ் பாத்திருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க தமிழ்நாட்டுக்குள்ள? தமிழ்நாட்டுக்குள்ள நமக்கு பாண்டிச்சேரியில ஃபாசில்ஸ் இருக்கு, வேலூர் பக்கம் ஃபாசில்ஸ் இருக்கு, வி ஹேவ் ஃபாசில்ஸ் நியர் கடலூர். நமக்கு தமிழ்நாடு இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லாட் ஆஃப் ஃபாசில் சைட்ஸ். நம்ம தமிழ்நாடுக்குள்ளேயே மேஜரா பார்க்குற ஃபாசில் சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அரியலூர் அண்ட் குண்டுபெரும்பேடு ரீஜன். இது ரெண்டுமே தான் மோஸ்ட் காமன் திங். வி ஆல்சோ ஹாவ் பாண்டிச்சேரி. இதெல்லாமே வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் வி ஹேட் லாட் ஆஃப் ஃபாசில் கலெக்ஷன் அண்ட் ஸ்டில் இங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு ஸ்பிளிட்டட் அப்பா கிடைக்குது. தட்ஸ் தி திங், பிகாஸ் தட் வாஸ் கம்ப்ளீட்லி அ பிக் ஹரிசோன் ஆஃப் ஃபாசில் பெட். டிஃப்ரெண்ட் லொகேஷனா இப்ப நமக்கு ஸ்பிளிட்டட் அப்பா இருக்கு. தட்ஸ் தி திங், வி ஹேவ் லாட் ஆஃப் ஃபாசில் சைட்ஸ். சரி, இப்போ நீங்க சென்னை மியூசியம் தவிர வேற எந்த மியூசியம்ல பாத்திருக்கீங்க ஃபாசில் கலெக்ஷன்ஸ் தமிழ்நாட்டுலயோ? சின்ன சின்ன மியூசியம் கூட இப்ப நம்ம பூண்டி பக்கம் போனனா பூண்டி மியூசியம்லயும் நமக்கு கொஞ்சம் ஃபாசில் கலெக்ஷன்ஸ் இருக்கு. வி ஹேவ் ஃபாசில் கலெக்ஷன்ஸ் இன் எக்கோ கார்மென்ட் மியூசியம். எந்த ஒரு மியூசியம்க்கு போனாலுமே நார்மலா கொஞ்சமாவது ஃபாசிலோட கலெக்ஷன்ஸ் இருக்கு. கோயம்புத்தூர்ல வந்து காஸ் ஃபாரஸ்ட் மியூசியம் அப்படின்ற ஒரு மியூசியம் இருக்கு. வி ஹேவ் ஃபாசில் கலெக்ஷன்ஸ் ஓவர் தேர். அங்க பீப்பிள் எதை வச்சு ஃபாசில் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னா கலெக்ட் மினரல்ஸ் ஆர் எனி அதர் ஜியாலஜிக்கல் எலமெண்ட், அது கூடயே கிடைக்கிறது தான் நமக்கு ஃபாசில்ஸ். அது அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிறனால தே ஹாவ் இட் இன் தி மியூசியம். ஸோ மியூசியம்ஸ் இன் மியூசியம்ஸ் வி மோஸ்ட் ஆஃப் தி மியூசியம்ஸ் வி ஹேவ் ஃபாசில்ஸ். ஓகே, இன்னும் லாஸ்ட் குவெஸ்டன் உங்களுக்கு. இப்போ உங்க மாதிரி இந்த ஃபீல்டுல வந்து இன்ட்ரெஸ்டோட வரணும்னாக்கா இப்ப நம்ம இங்க இருக்கிறாங்க, ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, இல்ல வேற யாராவது யங் டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் சில்ட்ரன், அவங்க வந்து என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த இந்த ஆக்டிவிட்டிய? எந்த ஒரு ஃபீல்டா அந்த இருந்தாலுமே வந்துட்டு ஐ சே தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஷுட் பி தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட். அவங்க அன்டில் அன்லெஸ் தே லே தேர் இன்ட்ரெஸ்ட் தே கேன் நாட் மூவ் ஃபர்தர் வித் தேர் idea and their passion with the field, any type of field.
இப்போ நமக்கு ஒரு ஃபீல்டு, இப்போ பாலியன்டாலஜியே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பேஷனேட்டா இருந்து நம்ம பாலியன்டாலஜி ஃபீல்டுக்குள்ள போனாதான் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி ட்ரை வேல்யூ வித் பாலியன்டாலஜி. வித்வுட் தேட் ஒரு சின்ன ஒரு ஹாபியா ஃபார் ஜஸ்ட் ஃபார் டைம் கோயிங் நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகும் போது வி கேன் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் இன் இட். ஸோ எனி டைப் ஆஃப் ஃபீல்ட் I wish that students just like me can get into any type of field with only a single term called interest. Interest in the media எல்லாமே கூடிய வந்துடும். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் இன் டீட்டெயிலா படிக்கிறதாகட்டும், இல்லாட்டி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்க்கு போறதாகட்டும், இன்ட்ரெஸ்ட் பிளேஸ் தி கீ ரோல். ஸோ ஐ சஜஸ்ட் தெம் டு ஹாவ் தியர் ஓன் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் எனி டைப் ஆஃப் ஃபீல்ட். ஐ டோன்ட் மென்ஷன் இட் ஓன்லி ஃபார் பாலியன்டாலஜி. அஸ்வதா, நீங்க பாண்டிச்சேரியின் மென்ஷன் பண்ணது திருவக்கரை ஃபாசில் வுட் கரெக்டா? திருவக்கரை ஃபாசில் வுட் மட்டும் இல்லாம அந்த பெட்ல வி ஹேவ் அந்த ரெட் கலர் ஆஃப் சாயில் பெட்ல வி ஹேவ் சம் மோர் ஃபாசில் சைட்ஸ். அந்த இடத்துக்கான பேரையும் வந்து அங்க இருக்கிற அந்த சாயில் கலரை வச்சுதான் கொடுத்துருக்காங்க. ஐம் சாரி, அந்த ஃபாசில் சைட்டோட பேர் எனக்கு டக்குன்னு வரல. ஒன் ஆஃப் மை மென்டர் டாக்டர் சிங்கானஞ்சம் சார் தான் சொல்லியிருந்தாங்க. ஜிஎஸ்ஐல ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹி ஐடென்டிஃபை தட் வி ஃபைண்ட் ஃபாசில்ஸ் ஓவர் தேர் அண்ட் வி கால் இட் அஸ் கடலூர் ஃபார்மேஷன். நம்ம அந்த ஃபார்மேஷனை வந்துட்டு கடலூர் ஃபார்மேஷன் சொல்லுவோம். அண்ட் வி காமன்லி ஃபைண்ட் லாட் ஆஃப் இன்வெர்டிபிரேட் ஃபாசில்ஸ் எஸ்பெஷலி ஓவர் தேர் மெரைன் ஆர்கன்ஸ். அஸ்வதா, மிஸ்டர் சிங்கானஞ்சன் எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க அந்த மியூசியம், அந்த மியூசியம் வந்து நம்மளுடைய தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் வெப்சைட்ல நம்ம அந்த மியூசியம் பத்திய ஒரு வீடியோ ஒன்னு இருக்கு, அவரோட எக்ஸ்பிளனேஷனோட இருக்கு. நீங்க மறைந்துட்டார். ஓகே, மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொல்றது கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. பெரிய கலெக்ஷன். And my thanks to சிங்கானஞ்சம் சார் at this moment because we just had our என்னோட மென்டரா ஆனதுக்கப்புறம் we just had a little amount of time to discuss with paleontology or geology. அந்த டைம்க்குள்ளேயே எனக்கு அவ்வளோ வாஸ்டான நாலேஜ் எனக்கு கிடைக்க முடிஞ்சிருந்தா அப்படின்னா I still believe that if we had been for much more longer time we would have got many more good experience, but unfortunately it happens. நன்றி அஸ்வதா.